நட்சத்திரம் ஜோதிட பிரியர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். கார்த்திகை 1 பாதம் மேஷ ராசியிலும், கார்த்திகை 2, 3, 4 பாதம் ரிஷப ராசியிலும் அமைகின்றது. 2 ராசிகளிலும் வீற்றிருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு பிரித்து பலன் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பதிவு. ராகு கேது முதல்ல வந்து கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கிறார், என்னென்ன பலன்கள் எல்லாம் அருளுகிறார் என்பதை பார்ப்போம். மேசராசி கார்த்திகை 1 பாதத்துக்கு கேது ரொம்ப சூப்பர், அற்புதமா 6 இடத்துல இருக்கிறார். எவ்வளவு கடன் வாங்கினாலும் அடைஞ்சிடும், பழைய கடன்கள் எல்லாம் தீர்த்தரலாம். பிரச்சனைகள் எல்லாம் அற்புதமாக விலகக்கூடிய காலகட்டம். கோர்ட்டு கேசுகள் உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய காலகட்டம். மாணவ மாணவிகள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டம். உயர் மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டம். நல்ல காலேஜில் சிறப்பாக சீட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம். கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை கிடைத்தவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு, இப்படி பல விஷயங்கள், திருமணம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். எல்லாத்துக்கும் 6 இடத்துல உள்ள கேது தள தடைகளையும் பல விஷயங்களையும் உடைத்து உங்களை காப்பாற்றுகிறார். அதனால கேதுவுடைய அனுகிரகம் கார்த்திகை 1 பாதம் மேஷ ராசிக்கு சூப்பர். ராகு பகவான் உங்களுக்கு 12 இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கேது இவ்வளவு கொடுத்தாலும் எல்லாத்தையும் விரயம் பண்ணி ராகு பகவான் அழித்து விடுவாரா அப்படின்னு கேட்கறது புரியுது. ஆனா ராகு 12 இருந்து எவ்வளவு விரயம் கொடுத்தாலும் அந்த விரயங்களை கேது சுப விரயமாக்குவார், நல்ல விரயமாக்குவார், அதற்குரிய பணத்தையும் கொடுப்பார். திருமண விஷயங்கள் ரொம்ப சிறப்பா நடக்கும், ஆடம்பரமா நடக்கும். சார் பெரு நல்ல ஒரு தடவை கல்யாணம் முடிக்கும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அதற்குரிய முயற்சிகள் எடுப்போம். அதே போல வந்து எந்த ஒரு சுற்றுலா, ஜாலியான வாழ்க்கை, வெளிநாடு சுற்றுலா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ராகு 12 இடங்கிறது நம்ம ஊருக்கு போக்குவரத்து, சுற்றுலா, அதே மாதிரி வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப கண்டிப்பாக வெளிநாட்டில் ஒரு டூரிஸ்ட் போயிட்டு வரலாம், பாஸ்போர்ட் எடுக்கலாம், அதே மாதிரி டூரிஸ்ட் விசா கிடைக்கும், அதே மாதிரி வேலை வாய்ப்பு விசா, தொழில் விசா, இது மாதிரி விஷயங்களும் கிடைக்கும். அடுத்தால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் குடியிருக்கிறோம், குடியுரிமை விசா கேட்டீங்களா கிடைக்கும். இல்லாட்ட ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் போறேன், எனக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் மாத்தணும் அப்படின்னா கூட இப்போ மாத்தக்கூடிய அமைப்பு உண்டு. பல நாட்டில் நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்களால் பல உதவிகள் கிடைக்கும். பணம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் செலவழிக்கிறது. பெண்கள்லாம் ஆடைகள், ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள் என வாங்கி குமிக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் எவ்வளவு செலவுகள் செய்தாலும் அந்த பெண்கள் அவங்களே சம்பாதித்து பண்ணி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால சம்பாத்தியமும் வரும், செலவுகளும் வரும். கார்த்திகை 1 பாதம் மேஷ ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பு. கிட்டத்தட்ட 70% நன்மையை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதம் ரிஷபராசி ஜோதிட பிரியர்களுக்கு ராகு கேது பயிற்சி அதே போல மேசராசி மாதிரியே சூப்பர் தான். ஏன்னா முதல்ல ராகு பகவான் உங்களுக்கு அற்புதமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்தார், இனிமேல் லாபம் வருமானங்களை அதிகப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க சொற்ப சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை கிடைக்கும். எடுத்த உடனே நல்ல சம்பளம் கிடைக்கலாம், இல்ல சொற்ப சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கிறது. டபுள் பங்கு, ட்ரிபிள் பங்கு, சார் எனக்கு இப்ப நல்ல சம்பளம் கூட்டிட்டாங்க, என் கிரேடே கூட்டிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ராகு நல்லா இருக்கார். எந்த ஒரு விஷயத்தையும் ஆடம்பரமா நம்ம செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அதே போல நம்ம என்ன செய்யலாம், இல்ல பழைய வீட்டை இடிச்சிட்டு வித்துட்டு புதுசா வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். லக்ஸரி வாகனங்கள், ஆடி கார் முதற்கொண்டு காரு, 2-வீலர், 4-வீலர், இந்த மாதிரி கார்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா, வாகன யோகம் ரொம்ப சிறப்பா உண்டு. ஏன்னா ராகு லாபஸ்தானத்துல இருக்கிறார், லாபம் பெருகக்கூடிய அமைப்புல இருக்குது. பலருக்கு ஃபாரின் ஜாப் கிடைக்கிறது, ஃபாரின் ஜாப்லயே நல்ல ஜாப், நல்ல வருமானம், அங்க இருந்துகிட்டு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இடம் வாங்கி போடக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் ராகுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பரா, அமைப்பு ரொம்ப அற்புதம். அடுத்தால கேது பகவான் பாத்தீங்கன்னா பஞ்சமத்துல சூப்பரா, அது தெய்வீக ஸ்தானத்துல சித்த பெருமானாடைய கேது பகவான். அப்போ இறை ஞானம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா கிடைக்கும். இதுவரை சாமி கும்பிடாதவர்களும் கடவுள் பக்தி இல்லாதவர்களுக்கு கூட கடவுள் பக்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியக்கூடிய அமைப்பு கார்த்திகை 2, 3, 4 ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல நான் இதுவரைக்கும் ஒரு தெய்வத்தை சாமி கும்பிடணும் நினைக்கிறேன், முழுக்க என்னுடைய வாழ்க்கையில இந்த தெய்வத்துக்காக, சிவனுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், அல்லது பெருமாளுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், அம்பாளுக்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க. அதே போல நான் சொல்லுவாங்க, சிலர் வந்து நான் இந்த தெய்வத்தினுடைய பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மன பக்குவம் அடையக்கூடிய காலம் சொல்லுவாங்க. அதே போல இந்த தீட்சை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த தீட்சை எடுக்கக்கூடிய சங்கு சக்கர தீட்சை எடுக்கிறது, சிவ தீட்சை எடுக்கிறது, இந்த மாதிரி தீட்சை எடுக்கக்கூடிய காலம் தான் கேது பகவான் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் இறைவனுக்காக பல விஷயங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தியாகம் செய்யக்கூடியவர்கள்,
பல ஆலயங்களுக்கு கால்நடையாக சென்று வரக்கூடிய அமைப்புகள் கூட ரொம்ப சிறப்பா உண்டு. அப்படி பல விஷயங்கள்ல அது ஆன்மீக விஷயங்கள் சரி துறைக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பா கோயில் கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. 8/10/2023 2024 வரைக்கும் 1.5 ஆண்டுகள் இந்த ராகு கேது பயிற்சி. கார்த்திகை 1ஆம் பாதம் மேசராசிக்கும் சூப்பர், கார்த்திகை 2, 3, 4 பாத அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பர். அதே போல திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. இந்த ராகு கேது அந்த திருமண அமைப்புகளை கொடுப்பார். அதே போல சொந்தத்துக்குள்ள உறவுக்குள்ள திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 5ல் பஞ்சமத்தில் கேது இருக்கிறதுனால சித்தர்கள் ஆலயங்கள்லாம் சென்று வழிபட்டுவாங்க. ரிஷப ராசிக்காரருக்கு மிக விசேஷமா இருக்கும். அதே போல ஆஞ்சநேயருடைய வழிபாடு நித்தமும் கூட பண்ணலாம், அல்லது சனிக்கிழமை பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கேது புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாத அன்பர்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. பல திருப்பங்களை நீங்க அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பர்ல பயன்படுத்தி சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்ல செல்போன்ல தான் ஜோதிடம் கேட்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன், அந்த டைம்ல கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.